குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நியூ கலெக்ஷன்ஸா இருக்கு. நாங்க கேக்குறது எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே எனக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்தது. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நான் முன்பு சொன்னது போல, முன்பு பேட்டியளித்தது போல, அனைத்து கழக உறுப்பினர்களும் ஒரே மனுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரண்டு பதவிகளை அங்கீகாரம் செய்யக்கூடிய வேளையில் தன்னிச்சையாக நான் முன்பு சொன்னது போல சர்வாதிகார போக்கோடு பொதுக்குழுவை நடத்தி அதில் கலவரத்தை ஏற்படுத்தி தொண்டர்கள் எல்லாம் அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்படியெல்லாம் நடக்கும் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு தான் பதவி ஆசையோடு செயல்படக்கூடிய எங்களது கழக மரியாதைக்குரிய கழக இணை ஒருங்கிணைப்பாளரை பேச வைக்காமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கழக நலன் கருதாத அதிகார இடத்தில் இரண்டாம் கட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருக்கு அழுத்தம் தரக்கூடியவர்களை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்பதுரை வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர் அல்ல, ஆனால் அவர் சொல்கிறார் மாவட்ட செயலாளரை மாற்றிவிடலாம் என்பது போல தலைமை பொறுப்பை மாற்றலாம் என்கிறார். நாங்கள் பொதுக்குழுவில் பைலாவில் அனைத்து பொறுப்புகளையும் நீக்குகின்ற நியமிக்கின்ற பொறுப்பை கழகத்தின் தலைமைக்குத்தான் பைலாவில் இடம் இருக்கிறது. ஆனால் கழக தலைமையை நீக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கும் இல்லை. உதாரணத்திற்கு என்னிடம் கேட்கிறார்கள், திருமதி சசிகலா அவர்களை நீங்கள் பொதுச் செயலாளர் என்று அறிவித்தீர்கள், பிறகு நீங்களே பொதுக்குழுவில் நீக்கினீர்கள் என்று சிலர் என்னிடம் கேட்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்களை நாங்கள் அன்று எனது அரசியல் வழிகாட்டி அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் சொன்னது போல எங்கள் தலைமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை என்ற காரணத்தினால் இந்த கழகத்தை வழிநடத்த தற்காலிக பொதுச் செயலாளராகத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். ஆகையால் அந்த பொதுக்குழுவில் தற்காலிக பொதுச் செயலாளரை நீக்கி பைலாவை திருத்தி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று பதவியை உருவாக்கி இவர்களே தலைமை என்று அன்று அறிவித்தோம். பிறகு இப்பொழுது அனைத்து அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வித்திட்ட அந்த சட்ட திட்டத்தின்படி முதல் உட்கட்சி தேர்தலாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை ஒரே மனுவின் மூலம் கழக உறுப்பினர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு கழகத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற எங்களது இரட்டை தலைமையை முழு மனதோடு நாங்கள் ஏற்று அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் தேர்ந்தெடுத்து விட்டதாக நாங்கள் கொடுத்து விட்டோம். அதை அங்கீகரிக்கக்கூடிய பொதுக்குழுவில் இப்பொழுது வைக்கக்கூடிய நேரத்தில் அதை அந்த ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களின் ஒத்துழைப்பை, 1.5 கோடி தொண்டர்களின் மன எண்ணத்தை, இரட்டை தலைமை வேண்டும் என்று அந்த இரட்டை தலைவர்களையும் ஒரு மனுவில் தேர்ந்தெடுத்த 1.5 கோடி தொண்டர்களையும் மறந்துவிட்டு சுயலாபத்திற்காக, பதவி ஆசைக்காக ஒற்றை தலைமை என்று இன்று மாற்றி பேசுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வித்திட்ட அந்த தலைமை பொறுப்பை பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்க கூடாது, கழக உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னதை மீறுகின்ற செயலாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் கழகத்தில் பொதுச் செயலாளர் என்ற கோஷம் எழுகிறது. பொதுக்குழுவில் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் எல்லாம் தெய்வமாக வணங்கிய, எங்கள் வீட்டில் இன்றும் மலர் மாலை அணிவித்து தெய்வமாக வழங்கிய எங்களது புரட்சி தலைவியா அம்மா அவர்களுக்குத்தான்
நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பொதுக்குழுவில் தீர்மானத்தையும் இயற்றி என்னை போன்ற மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக பேச்சாளர்கள் மற்றும் மைக்கை பிடித்து பேசுகின்ற தொண்டன் அனைவரும் நாங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாதான் இந்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பட்டி தொட்டி எல்லாம் பேசிவிட்டு இன்று அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு எங்கள் அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று கழக மூத்த முன்னோடிகள் என்று சுயலாபத்திற்காக சொல்வது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவையும் அவமதிப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆக இப்படி புரட்சி தலைவர் கொண்டு வந்த சட்ட திட்டத்தை மதிக்காமல் இந்த 1.5 கோடி தொண்டனும் எங்களது நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா என்ற உச்சரித்த வார்த்தையும் மதிக்காமல் தன்னிச்சையாக இப்படி செயல்படக்கூடியதை தான் நாங்கள் சர்வாதிகார முடிவு ஒற்றை தலைமை ஏற்பட்டால் அம்மாவுக்கும் மரியாதை தராத, புரட்சி தலைவருக்கும் மரியாதை தராத இந்த கூட்டம் ஒற்றை தலைமை என்று வந்துவிட்டால் தொண்டர்களை அடிமைகளாக்கி இந்த கட்சியை நடத்துவார்கள் என்ற சந்தேகத்தில் தான் நாங்கள் இரட்டை தலைமை கேட்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்களும் எண்ணிக்கையை டிவியில் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்களும் எண்ணிக்கை கம்மியாக இருப்பதாக எங்களை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அணிக்கு நான் இன்ன வரைக்கும் அணின்னு சொல்ல ரெண்டு பேரும் தான் வேணும்னு நெக் ஆஃப் த மூமெண்ட் வந்துருச்சு. தொண்டர்களோட இவ்வளவு பெரிய கலவரத்தை மதிக்காததுனால இப்ப அவங்கள பார்த்து கேட்கிறேன், அன்னைக்கும் ஒருங்கிணைப்பாளரிடம் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள், அவர் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு ஆதரவு தந்தாரா என்பதை நான் கேட்டுக் கொள்கிறேன். எண்ணிக்கையில் சிறிய எண்ணிக்கை தானே 11 சட்டமன்ற உறுப்பினர்கள், எதற்காக அவரை தேடி வந்து அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை நீங்கள் பெற்றீர்கள்? 11 தான் 11 தான் 10 தான் சொல்ற நீங்க அன்னைக்கு மட்டும் ஏன் 11 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருந்த அண்ணன் ஒருங்கிணைப்பாளரை தேடி வந்தீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கட்சியை சந்தர்ப்பவாதிகள் சிலர் அங்கு இருந்து கொண்டு என்று சொல்லக்கூடிய எங்களது இன்னொரு துணை ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் முனுசாமியை பார்த்து கேட்கிறேன், சத்தியமாக சொல், நீங்கள் உத்தமர் தானா? சந்தர்ப்பவாதி யார் என்று தமிழகத்தில் தெரியாதா? மைக் முன்னாடி நின்றுட்டு நீங்க எங்களை சந்தர்ப்பவாதினா நான் கேட்கிற ஒரு பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தர்மயுத்தம் நடத்தினப்ப நீங்க எங்க இருந்தீங்க? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப நீங்க எதற்காக அங்க போனீங்க? இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். திருப்பி திருப்பி சொல்றேன், இவ்வளோ கலவரம் நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒற்றை தலைமையில் இந்த 1.5 கோடி தொண்டனையின் தலைமையேற்கணும்னு ஆசைப்படக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய இணை ஒருங்கிணைப்பாளர் இதுவரை வாய் திறந்து உங்களை சந்திக்காமல் ஒற்றை தலைமை ஏன் வேண்டும் என்று தொண்டர்களுக்கு விளக்கத்தை கொடுக்காமல் மௌனம் காப்பது ஒற்றை தலைமைக்கு தலைமையேற்கக்கூடிய தலைவனுக்கு தகுதியா என்ற கேள்வியை எங்களது மரியாதைக்குரிய இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கேட்டு ஒற்றை தலைமையில் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் என்ன இடையூறு என்பதை இதுவரை எந்த தொண்டனுக்கும் சொல்லல. ஏதோ 4 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்திருந்தீர்கள் அப்பொழுது, இப்பொழுது என்ன பிரச்சனைன்னு உடைச்சு சொல்லிடுறேன். இந்த பிரச்சனைகளாம் எது கேட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருங்கிணைப்பாளர் எதை கேட்டாலும் எப்பவுமே முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், யாரையாவது கட்சி விட்டு நீக்கிறதா இருக்கட்டும், யாருக்காவது பதவி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்களோட ஒத்து போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்த மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர்கள் இப்பொழுது நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் அம்மாவை போன்று ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளருக்கு மாநிலங்களவை உறுப்பினரை பெற்றுத் தந்து விட்டார். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் ஒரு தொண்டனுக்கு அம்மாவை போல் மாநிலங்களவையை பெற்றுக் கொடுத்து விட்டார். அவருக்கு பெயர் வந்துவிட்டது. இனி அவர் பக்கம் தொண்டர்கள் சென்று விடுவார்கள், தலைவர்கள் பதவி கேட்டு அவரிடம் சென்று விடுவார்கள் என்ற பயத்தினால் தான் இந்த ஒற்றை தலைமை என்ற பேச்சை இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, அவருடன் இருக்கக்கூடிய 2ம் கட்ட தலைவர்கள் அவரை இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து கூறி அழுத்தத்தை கொடுத்து ஒற்றை தலைமை என்ற இந்த கோஷத்தை இந்த கழகத்தில் களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய எங்களது இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வாய் திறந்து இரட்டை தலைமையில் என்ன சிக்கல் இருந்தது,
மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் எதில் உங்களுக்கு ஒற்று வரவில்லை, எதில் கையெழுத்திடவில்லை, அதனால் இரட்டை தலைமை இருந்ததில் என்ன என்ன பிரச்சனை இருந்தது என்பதை உங்கள் வாயில் கதவை திறந்து வைத்து இந்த மீடியா மூலம் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. சட்ட ஆலோசகர்களோடு பலவற்றை பேசினாலும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிவி டெபேட்டில் சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் வட்டக்கழகத்தின் சார்பில், ஒன்றிய கழகத்தின் சார்பில், நகரக்கழகத்தின் சார்பில், மாவட்ட கழகத்தின் சார்பில், நிர்வாகிகள் சார்பில், தமிழகம் முழுவதும் ஒரு பெட்டியை வைத்து அங்கே அண்ணன் ஓபிஎஸ் பெயரையும் இங்கே தகராறு செய்து கொண்டிருக்கின்ற இபிஎஸ் பெயரையும் வைத்து பெட்டியை வைத்தால் அப்பொழுது தெரிந்துவிடும் தொண்டர்களும் மக்களும் யார் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று. அதுதான் நடக்கும். ஆகவே அதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, இறங்கி வந்து பேசுவதற்கு தயார் என்கின்ற ஒரு மாபெரும் புழக்கத்தை அண்ணன் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கட்சி உடைய வேண்டாம், கட்சி தொண்டர்கள் இரத்தம் சிந்த வேண்டாம், இந்த கட்சி தொண்டர்கள் தெருவிலே நிற்க வேண்டாம் என்பதற்காகத்தான் அமைதியாக அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியிலே இந்த தெளிவான கொள்கையுடன் இருக்கிறார்கள். ஆனால் என்ன சார் காரணம், எதுக்கு இன்னொரு ஒற்றை தலைமைன்னு யார் ஆரம்பிச்சது? இதை ஜெயக்குமார் ஆரம்பிச்சது. இது யார் கேட்டாங்க? இதை நான் ஒரே கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார்? இந்த கேள்விக்கு இந்த துரோகி நயவஞ்சகம் செய்த முனுசாமியில் இருந்து ஜெயக்குமாரால் இருந்து ஒருத்தர் கூட பதில் சொல்ல முடியாது. என்ன தவறு செய்தார் அவர்? அண்ணன் ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார், என்ன தவறாக நடந்து கொண்டார் சொல்லுங்கள். எல்லா தியாகமும் பண்ணிட்டார், எதிர்கட்சித் தலைவரை விட்டு கொடுத்துட்டார், முதலமைச்சரை விட்டு கொடுத்தார், எங்களை விட்டு கொடுத்தார், எல்லாம் பண்ணார். என்ன தவறு செய்தார் என்பதுதான் எனது கேள்வி. இந்த கேள்விக்கு யாராவது ஒருவர் பதில் சொல்லட்டும். விட்டுக் கொடுக்கட்டும், விட்டுக் கொடுக்கட்டும்னா என்னத்தை விட்டுக் கொடுக்கறது? இனிமேல் அவரிடம் இருப்பது சீஃப் ஒருங்கிணைப்பாளர், விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்கண்ணா. இந்த கூலி படைகளுக்கெல்லாம் அஞ்சுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. சந்திப்போம், நோ ப்ராப்ளம். அண்ணன் என்ன செய்ய போகிறார், கலந்து கொள்ளப் போகிறாரா, என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் அண்ணன் அவர்கள் தான் முடிவெடுத்து சொல்ல வேண்டும். பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும். அஇஅதிமுக அவர் தலைமையிலே வழி நடத்தப்படும், அம்மா வழியிலே வழி நடத்துவார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நடக்கும் சொல்றீங்க, ஆனால் தினந்தோறும் ஓபிஎஸ் கிட்ட இருக்க ஆதரவாளர்கள் ஒருத்தர் அங்க போயிட்டு இருக்காங்க, இதுதான் நல்லது? அதாவது 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு 2000 பேர் இப்போது அங்கே சேர்றாங்க. இந்த 2000 பேர் முடிவா? 1500 பேர் முடிவா? காலையில் ஒருத்தர் அங்கே இங்கே, இது இது ஏடிஎம்கே கட்சி தானே, இதனுடைய தலைவர்கள் தானே, அதில் என்ன அங்கே போய் புதுசாக சந்திக்கிறது? புதுசாக ஒரு மிருகத்தை பார்த்தா அது செய்தி, இல்லை மேலே செவ்வாய் கிரகத்துக்கு போனால் செய்தி, இது போய் காலில் மாஃபோ பாண்டியராஜன் எதுக்கு விடுறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இது செய்தி அல்ல. அவங்க பார்த்தார் பார்த்தார், அங்கே போயிட்டார் போயிட்டார் போட்டு இத்தனை நாள் பார்க்கலையா லீடர் சார்? அவர் ஆளுமை உள்ள தலைவரா? ரொம்ப சந்தோஷம். ஆளுமை உள்ள தலைவர்னு அவர் அவரை சொல்லிக்கிட்டோம், தொடர்ந்து தோற்றது கட்சி, அதுக்கு ஆளுமையா இல்லையான்னு அவர் தான் பதில் சொல்லணும். இது அண்ணன் மேலே இந்த 2 நாளைக்கு ஜெயக்குமாரை பற்றி வேண்டாம், இந்த பொதுக்குழுலாம் முடிவிட்டுன்னு சொல்லி அதுக்குள்ளே என்னை வந்து அவர் ரொம்ப அவசரப்பட்டு புரோக்கர்னு சொல்லியிருக்கார். நம்ம சாயங்காலமே வந்துச்சு இந்த செய்தி, நான் ஜெயக்குமாருக்கு சொல்லிக்கிறேன், இந்த புரோக்கர் தான் அம்மா சிறையில் இருந்தப்போ ஷூரிட்டி ஜாமீன் கொடுத்து வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்த புரோக்கர். பெங்களூரில் சொத்தை குவிச்சு வச்சுருக்கானுங்க, எவனும் வந்து கொடுக்கல, புகழேந்தி தான் கொடுத்தார். நான் தான்டா புரோக்கர், உனக்கு தெரியுதா எந்த புரோக்கர்னு சொல்லி. சிந்து சாந்தி அப்படின்னு 2 லேடி தெருவோரமாக பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களே,
அவன் எந்த புரோக்கர், யார் யாரோ பேசிக்கிறாங்களே குழந்தைக்கு 4 வயசு ஆச்சுன்னு, அவன் எந்த புரோக்கர். சிந்து சாந்தி மேலே எஃப்ஐஆர் போட்டு இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடக்காமல் பெண்டிங் நிற்கிது, அதை யார் போட சொன்னது, அவன் எந்த புரோக்கர். ஆகவே என்னை பார்த்து ஜெயக்குமாருக்கு பேசுகிறதுக்கெல்லாம் எந்த தகுதியும் அருகதையும் இல்லை. இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த புறா தலையும் தான் காரணம். நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.